அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளின் அடிப்படையில் விதி 21 விதி 31 ஆகிய அந்த விதிகளின் அடிப்படையில் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வேட்புமனு வாங்குவதன் இறுதி நாள் என்ற முறையில் வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. நாளை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். எலக்டோரல் ப்ராசஸ் பிரகாரம் இந்த உள்விவரங்களை எல்லாம் பரிசீலனை முடிவதற்கு முன்னால் வெளியில் சொல்லக்கூடாது. இது விதிமுறை. அந்த அடிப்படையில் அந்த விளக்கங்கள் எல்லாம் நாளை பரிசீலனை செய்த பிறகுதான் எல்லாம் தெரியும். அப்போது தெளிவுபடும். தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது வந்து தேர்தல் ஆணையம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நிஜமா உங்களுக்கு தெரியலையா? எப்படி உங்களுக்கு கேட்காம அறிவிக்கப்பட்டதா? என்ன தெரியல? அமைப்பு தேர்தல் வந்து அந்த கேள்விக்கு பதில் இல்லை. சார், மனு கொடுக்க வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தொண்டர்கள் வந்து அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்களா? என்னங்க? தொண்டர்கள் வந்து அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்களா வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவங்க? அது தவறான தகவல். சார், இப்ப அதிமுகவில் ரெண்டு பேர் ஓபிஎஸ் சார்பாக நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணாங்க. அது இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் எவ்வளவு மனுக்கள் தாக்கல்? நாளை மனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்படும். யார் யார் ஓபிஎஸ்இபிஎஸ்க்கு பண்ணியிருக்கிறார்கள், யார் யார் அவர்களுக்காக பண்ணியிருக்க என்பதெல்லாம் நாளை தான் தெரியும். அதே எங்கள் எங்களுடைய விதி 21 31 என்ற விதி நெட்டை பாருங்க, நெட்டில் தெரியும். அந்த அடிப்படையிலே மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் நாளைதான் தெரியும். நாளை சொல்லுகிறோம். ஒரு புகார் மனுக்கள் இதுவரை வரவில்லை. நேற்று அலுவலகத்தில் ஒருத்தர் தாக்கப்பட்டார். இப்ப வெளியில ஒருத்தர் மனுக்கள் வரவே இல்லை. புகார் மனு என்றே வரவில்லை. நடந்துட்டு இருக்கு. காவல் நிலையத்துல கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக கூட இருக்கலாம். அதை நாளை என்ன என்று நாளை தெரிந்து சொல்லுகிறேன். இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுப்பு வாய்ப்புகள் இருக்கா? நாளை தான் தெரியும். ஏகமனதா தேர்ந்தெடுப்பு பண்றாங்க? அவர்களாகவே மனு போட்டிருக்கிறார்கள். எல்லாம் பார்த்து மனு செல்லுமா செல்லாத என்று தெரிந்து நாளை சொல்லுகிறோம். உங்களோட அனுபவத்தில் இந்த தேர்தல் எப்படி பார்க்கறீங்க சார்? அதாவது நீங்க இரண்டு தலைவர்களை பார்த்திருப்பீங்க. நாளை இரு தலைவர்கள் தேர்தல் எப்படி பார்க்கறீங்க உங்களோட அனுபவத்துல? நாளை பரிசீலித்த பிறகு தெரியும் அல்லவா? அப்போது சொல்லுவோம்.